தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19 தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் விளவங்கோடு சட்டமன்றத்திற்கும் அதே நாளில் தேர்தல் நடக்கிறது. தேர்தலுக்கு சரியாக 1 மாதம்தான் இருப்பதால் தமிழக அரசியல் களம் தற்போதே சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் லோக்சபா தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. மூத்தவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என பலருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரையும் உள்ளடக்கியதாக திமுகவின் வேட்பாளர் பட்டியல் இருக்கும் என்று திமுக தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்து வருகிறார். ஏற்கனவே இருக்கும் எம்பிக்களில் சிலரின் வாய்ப்புகள் படிக்கப்படலாம் என்கிறார்கள். சரியாக பணி செய்யாத மக்கள் மத்தியில் அபிப்பிராயம் இழந்த சிலருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்கிறார்கள். மேலும் லோக்சபா தேர்தலில் இளைஞரணி நிர்வாகிகளை களமிறக்க உதயநிதி முடிவு செய்துள்ளாராம். 40 தொகுதிகளில் திமுக எப்படியும் 25 தொகுதிகளில் போட்டியிடும். அதில் 6-8 தொகுதிகளில் இளைஞரணி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற திட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருந்து வருகிறாராம். அதாவது 25 இடங்களில் 12-13 இடங்களை ஏற்கனவே எம்பியாக இருக்கும் சீனியர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் 6-8 இடங்களை எப்படியாவது புதியவர்கள்தான் பெற வேண்டும், அதாவது இளைஞர்கள்தான் பெற வேண்டும் என்ற திட்டத்தில் உதயநிதி இருக்கிறாராம். குறைந்தது 6 பேர் இளைஞரணி பிரிவில் இருந்து வர வேண்டும் என்று உதயநிதி தீவிரமாக முயற்சிகளை செய்து வருகிறாராம். இதற்காக வாரிசுகள் இல்லாத 6 புதுமுகங்களை தேர்வு செய்துவிட்டார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் என்னென்ன என்பது குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது. அந்த தொகுதிகள் வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், தருமபுரி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், கரூர், நீலகிரி, பொள்ளாச்சி, தஞ்சாவூர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. மொத்தம் திமுக 21 தொகுதிகள். காங்கிரஸ் கட்சிக்கு 9+ புதுச்சேரி, விசிக கட்சிக்கு 2 தொகுதிகள், சிபிஐ கட்சிக்கு 2 தொகுதிகள், சிபிஎம் 2, மதிமுக 1, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 1, கோமாதேக கட்சிக்கு 1. அதேபோல் கடந்த வாரம் காங்கிரசுடன் திமுக உடன்படிக்கையை மேற்கொண்டது. அதற்கு முன் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திமுக கூட்டணியில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விசிக போட்டியிடுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் இப்போதுதான் கையெழுத்தானது. அதேபோல் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளில் சிபிஎம் கட்சி போட்டி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து போட்டியிடுகிறது. இதில் திண்டுக்கல் தொகுதியை திமுக சிபிஎம்முக்கு கொடுத்தது ஏன் என்ற விவாதமும் எழுந்து வருகிறது. மதுரையில் ஏற்கனவே சிபிஎம் தான் உள்ளது. கோவையில் சிபிஎம் இருந்த நிலையில் அவர்களுக்கு திண்டுக்கல் தரப்பட்டுள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்று திமுக தொண்டர்களால் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது.